அன்பர்கள் அனைவருக்கும் நமது ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக வணக்கங்கள். அன்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2019 ஆங்கில புத்தாண்டில் ஒவ்வொரு ராசியினருக்கும் உண்டான பலன்களும் அவர்களுக்கு உண்டான அமைப்புகள் பரிகாரத்தை பற்றி பார்க்க போகிறோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிற ராசிக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 2019 எப்படி இருக்க போகுது, சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொள்ளும் தன்மை கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்கள் ராசி அதிபதியான சனி அயன சயன போகஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதனுடன் சேர்ந்துள்ளார். எதிர்பார்த்த தன வரவுகளால் மேன்மையும் சுப விரயமும் உங்களுக்கு உண்டாகும். துணிவுடன் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். நீண்ட நாட்களாக மனதில் இருந்த ஆசைகள் உங்களுக்கு நிறைவேறும். நண்பர்களுடன் வெளியூர் பயணங்கள் மற்றும் கேளிக்கைகளில் ஈடுபட்டு மகிழ்வீர்கள். தொழில் நிமித்தமான கடன் வாய்ப்புகளில் சில கால தாமதமும் அலைச்சலும் நேரிடலாம். முயற்சிக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும். குடும்பத்தில் புதிய நபர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும். திருமணம் சார்ந்த சுப செய்திகள் எண்ணிய முடிவை தரும். கூட்டு தொழிலின் மூலம் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு உண்டாகும். தந்தையுடனான வாக்குவாதங்களை தவிர்க்கவும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் மகர ராசிக்கார அன்பர்களே. உங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு மகர ராசியில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அரசியல்வாதிகளுக்கு கட்சி சார்ந்த பொறுப்புகளும் அலைச்சலும் உண்டாகும். எதிர்பாராத இடமாற்றம் மூலம் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். சபை உறுப்பினர்களிடம் நிதானமாக செயல்படுவது மேன்மையை அளிக்கும். பொதுநல பணிகளில் கனிவுடன் செயல்படவும். விவசாயிகளுக்கு மகர ராசியில் எப்படி இருக்கு, விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்க கால தாமதமாகும். கொள்முதல் தொடர்பான முயற்சிகளில் தகுந்த ஆலோசனை பெற்று ஈடுபடவும். விவசாய வேலையாட்களிடம் கூலி தொடர்பான செயல்களில் சற்று அனுசரித்து செல்லவும். அரசு தொடர்பான மானியம் சார்ந்த பணிகளில் விரயமும் லாபமும் உங்களுக்கு உண்டாகும். வியாபாரிகளுக்கு என்ன மாதிரியான அனுகூலங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். வியாபாரிகளுக்கு தொழிலில் எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும். அதிக முதலீடுகள் மற்றும் பொருட்களின் தர நிர்ணயம் சார்ந்த விஷயங்களில் கவனம் வேண்டும். கூட்டு தொழிலில் இருந்து வந்த பிணக்குகள் நீங்கி சுபிட்சமான பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். மாணவர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மாணவர்கள் கல்வி தொடர்பான செயல்களில் கவனமாக ஈடுபடுவது நன்மையை அளிக்கும். பாடங்களை திட்டமிட்டபடி படித்து பயிற்சி பெறுவதன் மூலம் கூடுதல் மதிப்பெண்களை பெறுவீர்கள். தொழில் கல்வி சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகளும் உதவிகளும் சாதகமான பலனை அளிக்கும். பெண்களுக்கு மகர ராசியில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பெண்கள் துணிச்சலுடன் புதிய செயல்களில் ஈடுபட்டு காரிய வெற்றி அடைவார்கள். உடல் ஆரோக்கியத்தில் பெண்களுக்கு கவனம் தேவை. உத்தியோகம் செல்லும் பெண்களுக்கு பாராட்டுகளும் மற்றும் அனுகூலமான சூழலும் ஏற்படும். தாய் வழி உறவுகளின் ஆதரவுகள் சாதகமாக இருக்கும். பணியில் இருக்கிறவங்களுக்கு மகர ராசியில் என்ன மாதிரியான பலன் கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திட்டமிட்டு பணிகளை விரைவாக செய்வதன் மூலம் தேவையற்ற அவப்பெயர்களை தவிர்க்கலாம். சக ஊழியர்களிடம் விதண்டாவாதங்களை தவிர்ப்பதன் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகம் தொடர்பான பயணங்கள் புதுவிதமான அனுபவத்தையும் மாற்றத்தையும் அளிக்கும். கலைஞர்களுக்கு மகர ராசியில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். கலைஞர்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். திறமைகளை வெளிப்படுத்துவதன் மூலம் லாபகரமான சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும். நீண்ட நாட்களாக மனதில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். வாக்குறுதிகளை அளிக்கும் போது சற்று சிந்தித்து செயல்படவும். மகர ராசிக்காரர்களே, உங்களுக்கு உண்டான பரிகாரம் கல்வி பயிலும் ஏழை மாணவர்களுக்கு உதவுதல் மற்றும் விலங்குகளுக்கு உணவளிப்பதன் மூலம் மனத்தெளிவு பெறும். தொழில் சார்ந்த இடையூறு அகலும். இஷ்ட தெய்வத்தை நீங்கள் தினமும் வணங்கிட்டு வந்தால் கூட உங்களுக்கு நல்ல அனுகூலம் கிடைக்கும். அன்பர்களே, இந்த 2019 மகர ராசிக்காரர்களுக்கு உண்டான பலன்கள் அமைப்புகள் பரிகாரத்தை பற்றி பார்த்தோம். இந்த 2019 மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல சுபிட்சமான ஆண்டாகவும் சிறப்பான ஆண்டாகவும் இருக்கிறதுக்கு ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.